ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெதராக இருக்குது. ஃபுல்லிங் இப்போ தொடங்கிட்டு, ஸோ சூப்பரான வெதராக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி வச்சேன்ல அந்த செடி வந்து ஓரளவு பூத்துருச்சு. நல்லா தண்ணி ஒவ்வொரு நாளும் விட்டதுனால கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. பார்க்குறீங்களா? அது உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணல, எல்லாம் காஞ்சிருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல செழிப்பாக வந்துருச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ அந்த ஃப்ளோர் செஞ்சோம் இல்லையா, நிலம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது அந்த. ஸோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. நாங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ வெளியில் ஒரு சேர் போட்டிருக்கிறோம். ஸோ சம்மருக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா யூஸாக இருக்கும். இதிலேருந்து தான் சாப்பிடுவோம், நல்ல வெதராக இருக்கிறதுனால. ஸோ வெளியில் நல்ல காத்தோட்டமாக இருந்து சாப்பிட நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, வியூ இருக்கும். இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா பகலைக்கு வந்து நாங்கள் கூழ் செய்து சாப்பிட போகிறோம். ஸோ அந்த கூழ் வந்து நாங்கள் என்ன மாதிரி இங்கே செய்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கூழ், யாழ்ப்பாணத்து கூழுக்கு தேவையான மீன் வகை எல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். இது வந்து கனவா, இது வந்து நாங்கள் போடுறது வந்து பாறை மீன். பாறை மீன் வந்து அவிச்சிட்டு போட போகிறோம், ஏன்னா முள் இருக்கும் இல்லையா. சின்ன என்னோடய ஃபிஷ் வந்து சாப்பிட மாட்டாங்க முள் இருந்தால், அதனால் இதை அவிச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட போகிறோம். அப்புறம் வந்து நண்டு எடுத்து வச்சுருக்குறேன். அப்புறம் இறால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒடியல் மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 2-3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கே வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்குறேன். அப்புறம் வந்து இந்த செத்தல் மிளகாய்க்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மிளகாயை ஊற வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம அது பிறகு அரைச்சி எடுக்கணும் அதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கூழுக்கு தேவையான மரக்கறிகளை வெட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து மரவள்ளியை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிட்டு இருக்கேன்னா. இதை துண்டு துண்டாக வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளியெல்லாம் அந்த மேலே வந்து மெழுகு பூசி வரும். மெழுகு பூசி வர்றது என்ன காரணம்னா, ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெழுகு பூசி வருது. ஸோ இங்கே வந்து இப்படி தான் யூஸ். ஆனால் நல்லாயிருக்கும், உள்ளுக்கு பார்க்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெளியில் தான் மெழுகு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கூழுக்கு வந்து பயத்தங்காய் தேவை. ஸோ அதையும் நான் கொஞ்சம் நீட்டு நீட்டமாக உடைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக்கொட்டை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நான் இப்போ வந்து தோலை உரிச்சிட்டு வந்து ரெண்டாக வெட்டிக்க போகிறேன். இது என்ன கடைசியா சாப்பிடுறதா? அதே அதுக்குள்ள போட்டு அவிய போ. இல்ல இல்ல, அதையும் சாப்பிட்டு இதுவும் சாப்பிடுறேன். இது ஒரு கடி. சின்ன சின்னதா வெட்டதானே வேணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற செத்தல் மிளகாயும் இந்த வெள்ளைப்பூடியும் சேர்த்து நல்லா பட்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாயும் வெள்ளைப்பூண்டும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன். காற்று வராமல் இருக்கிறதுக்குண்ணா தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. புளியப்ப நான் கரைச்சி வச்சுக்க போறேன்.
தினா மீனும் இப்போ அவிச்சிட்டோம், அவிச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா முள் இருக்கிறனால அதை வந்து முள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அந்த கூழில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையும் பயத்தங்காயும் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட இப்போ வந்து கனவாயும் போட்டுக்கலாம். ஏன்னா கனவா வந்து அவிய லேட் ஆகும், அதனால இப்போவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சுருவோம். ஆடான சாமான்லாம் முதலே போட்டு வேக வச்சுட்டா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நண்டு, இறால், மரவள்ளி, அப்புறமா மீன் சேர்த்துட்டு, அப்புறம் புளி சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துருவோம். இது இப்போ பார்த்திங்கன்னா ஒடியல்மா, ஏற்கனவே ரெண்டு தடவை தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டேன். இப்போ அது மூணாவது தடவை இதில் ஊற்றிடலாம். ஏன்னா வந்து ஒடியல்மாவில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கிறனால அந்த தண்ணி வந்து கிளியர் ஆகும் வரையும் அலசி அலசி எடுத்துக்கணும். இதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக புதுசாக தண்ணியை விட்டு ஊற வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ராலை வந்து சேர்க்க போகிறேன். வெயிட் பண்ணுவோம். தொடங்க எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை மூடிடலாம். அடுத்ததான் நண்டு சேர்த்துக்க போகிறோம். மீன் ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. அந்த வெடுக்க வந்து போக்குறதுக்காக இப்போ நம்ம வந்து மஞ்சள் சேர்க்க போகிறோம். ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லது, ஏன்னா அந்த வெடுக்கு வந்து இருக்காது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து குக்கிங் செஃப். இந்த ஒடியல் கூலுக்கு இவர் தான் குக்கிங் செஃப். ஜஃப்னா கூலுக்கு வந்து இவர் தான் செஃப். பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாம் அவிஞ்சிக்கிட்டு இருக்குது, கொதிச்சிக்கிட்டு இருக்குது. தெரியுது இல்லை பார்ப்போம். இவர் வந்து அசிஸ்டன்ட் செஃப் இன்னைக்கு விசோயி காட்டுற இல்லை வந்து கெஸ்ட். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அது. நான் வந்து ஐபேடில் பார்த்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஹாய் கெஸ்ட், என்ன மாதிரி ரெடியா கூல் குடிக்கிறதுக்கு? பார்த்தீங்கன்னா எங்களோட வாழை மரம் இப்படி இருக்கு. இன்னைக்கு இன்னும் இலை வரலை, இப்போதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. பச்சையாக தெரியுது தானே, கொஞ்சம் தெரியுதா? ஆ கொஞ்சம் பச்சையாக வருது. இன்னொரு ஒரு மாசத்தில் ஒரு மாதம் ரெண்டு கிழமையில வந்து இன்னும் ரெண்டு கிழமையில வந்துடும் நினைக்கிறேன் இல்லை. நல்ல வெதர்ல இது வந்து எங்களோட அப்ரிகோட்டில், ஆமாம் அப்ரிகோட்டில் ஒரு ஒரு வகை இருக்குது, ஃப்ளவுமன் சொல்கிறது. அதாவது ஒரு ஒரு மெரூன் கலராக இருக்கும், அழகான பழமாக இருக்கும். அந்த மரம் தான் நல்லா பூத்துருக்கு பாருங்கள். கீழேருந்து பார்த்திங்கன்னா பூத்துருக்கு. இவ்வளவும் காய் வருதோ தெரியலை, இதுதான் ஃபஸ்ட் டைம். போன வருஷம் வச்சோம், இது வந்து ஃபஸ்ட் இயர். நல்ல வளர்த்தியாக இருக்குது, தானா வளர்த்தியாக இருக்குது. பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இது அடுத்த வாழை மரம். இதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து மேலே வந்து பச்சையாக வந்துருச்சு கொஞ்சம். பாருங்கள் இன்னொரு ரெண்டு கிழமையில நாங்கள் எதிர்பார்க்கும் வாழை இலை எல்லாம் வந்துடும் சொல்லி. இது எங்களோட ரோஸ்மரி இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பப்பாளி விதை போட்டு வச்சுருக்குறோம். வருதான்னு தெரியலை, போட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம் இதில் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் விதைகள். கொஞ்சம் இனிமேல் தான் கார்டன் செடியெல்லாம் வாங்க போடும். வாங்கின பிறகு இந்த இடத்துலலாம் நாங்கள் செடியெல்லாம் நடுவோம். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.
அப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த கூழ் வந்து என்னென்னத்துக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. இருமல், தடிமல், காய்ச்சல், சளி குணங்களுக்கெல்லாம், சளி குணங்களுக்கு, அது கொரோனா டைம். இந்த கூழ் குடிச்சா நல்லது, நீங்கள் கூழை குடிச்சு கொண்டே இருங்க, கொரோனா வராது. ஓகே. மிளகும் போடணும் இல்லையா? மிளகு அரைச்சி போடணும். மிளகு பவுடர் போட்டால் சரி வரும். அரைஞ்சிட்டேன். ஓகே. இனி இப்போ என்ன சேர்க்க போகிறோம்? உருளைக்கிழங்கு இல்லை, மரவள்ளி. அடுத்ததான் மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம், ஏன்னா எல்லாம் அவிஞ்சிருச்சு, அதனால வந்து இதை சேர்த்துக்குவோம். ஓகே. அடுத்ததான் மீன். மீன் வந்து நீங்கள் பச்சையாக போடலாம் அப்படியே, ஏன்னா நான் வந்து இப்போ இவங்க எங்களோட பிள்ளைகள் வந்து ரெண்டு பேரும் முள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே சேர்க்கலை, சாப்பிட கஷ்டப்படுவாங்க, அதுக்காக நாங்கள் அவிச்சுட்டு இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அப்படி இதில் சேர்த்துக்கிறோம். முள் இல்லாமல் எடுத்துருக்குறோம், கிளீன் பண்ணி. நீங்கள் விரும்பினா அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் புளிக்கரைசல். புளிக்கரைசல் விட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு புளி எடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது, கரைச்சி வச்சுருக்குறோம். அப்படியே சேர்த்தாச்சு. பார்ப்போம்மா எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம், புளிப்பு உப்பெல்லாம் அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் வெந்துருச்சுண்ணே மரவள்ளி. உப்பு உரப்பு புளியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசியாக புளிப்பு கூட தேவைப்படுறவங்க வந்து கூட புளி விட்டுக்கலாம். உப்பும் அதே மாதிரி தான், செக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அந்த அரைச்சி வச்ச மிளகாய் வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து சிலவங்களுக்கு வந்து உரப்பு கூட இருந்தால் நீங்கள் குறைச்சி பாவிக்கலாம். இப்போ இதெல்லாம் அவங்க அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்க்குறது. மூணு கரண்டி போட்டுட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் கடைசி எப்படி இருக்குன்னு. உரப்பு நிறைய தேவைப்படுறவங்க வந்து நிறைய போட்டுக்கலாம். இதோட மிளகும் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மிளகு, மிளகு பவுடராக போட போகிறோம் நாங்கள். கிளியராக வந்துட்டு ஓரளவு இந்த தண்ணி, இதை வந்து இப்போ வடிச்சுக்கலாம். கடைசியாக இந்த ஒடியல் மாவு, கரைச்சி வச்சுருந்த ஒடியல் மாவை சேர்த்துக்க போகிறோம். தனிமா ஒரு 10 நிமிஷம் அப்படி இந்த மாவு விட்ட பிறகு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சா நல்லா திக்காக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூழ் வந்து ரெடி ஆகிடும். இப்போவே திக்காக வந்துருச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா திக்காக வந்துருச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா நல்லம்னு நினைக்கிறேன். வச்சுட்டு சிலவங்க வந்து முருங்கை இலையெல்லாம் போடுவாங்க, பட் நாங்கள் போடலை. உங்களுக்கு விருப்பம்னா அதை வந்து கடைசியாக சேர்க்கலாம் இறக்கும் போதுண்ணா. ம், பொது போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக வந்துருச்சு கூழ். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு கூழ் குடிப்போம். மீன் தலையும் போட்டுக்கிறோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர். நல்லா இருக்கு. உப்பு புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்ட். இப்போ வந்து நாங்கள் இப்போ கூழ் குடிக்க ரெடி ஆகும். Thank you.
ஸ்விட்சர்லாந்தில் கூல் மச்ச கூல் என்ன சொல்ற ஒடியல் கூல். ஓகே பாருங்க, சூப்பர் பெர்ஃபெக்ட். ஆற விட்டோம், ஆறுனா திக்கா வந்துருமா. இது வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா கூல் குடிப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. கொஞ்சம் நேரம் 6 வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கூல் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கு, நல்ல உரைப்பு. சூடு கொஞ்சம், இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் கூல் குடிக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து புது டேஸ்டாக தான் இருக்கும். நான் வந்து 2nd தடவை ட்ரை பண்ணுறேன். இவருக்கு வந்து எப்படியுமே இது பரிச்சாத்தமான, என்ன சொல்றது, பரிச்சயமான ஒரு டேஸ்ட் தான் தெரியும். நல்லா இருக்கேனா? ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஷாக்கி, நீங்க தான் சொல்லணும். நான் இது வந்து உங்களுக்கு ஒரு புது டேஸ்ட் உரைக்குது. ஊதி சாப்பிடுங்க, ஏன்னா உர சூடு. மீன் தெரியல, பாரு மரவள்ளியா இருக்கும். நல்லா இருக்கு.